ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டபுள் மூன் கிச்சன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பொங்கல் வைக்கிறதுக்காக புதுசாக ஒரு பானை வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், பச்சரிசி, கழிஞ்ச தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். இந்த பானை நிறையிற அளவுக்கு அந்த தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ கற்பூரம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ எல்லா விறகையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மேலே, அதாவது அந்த கழிஞ்ச தண்ணியில் இருந்ததெல்லாம் இந்த மாதிரி மேலே வந்துடும் ஆடை மாதிரி. பாருங்க, பொங்கல் வந்து பொங்க போகுது. நல்லபடியா பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கை அளவுக்கு அரிசி எடுத்துட்டு இந்த மாதிரி மூணு வாட்டி சுத்திட்டு மூணு வாட்டி உள்ள போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மேலே இருக்கிற இந்த ஆடையெல்லாம் எடுத்துடலாம். சிலர் வந்து பால் வச்சு பண்ணுவாங்க, அதனால இப்படி பொங்கி ஊற்றும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் பொங்கும். இப்போ நம்ம மீதி வச்சிருக்க அரிசி எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்குது, அதனால வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் இது வேக வேக தண்ணி வேணும்னா இதுலேருந்து நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். அடிக்கடி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் வந்து பத்திடும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். வெல்லம் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டு நல்லா கலந்துக்கலாம் வாசனைக்காக. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், சுற்றி இருக்கிற தீ எல்லாத்தையும் நான் அணைச்சிட்டேன், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பஞ்சாமிரதத்துக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன், மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இது செய்யறதுக்காக. இந்த மூணு வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சு விட்டுடலாம். பாருங்கள், மசிச்சாச்சு. இப்போ பேரிச்சம் பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நாட்டு சக்கரை, உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தேன் இல்லைனா நீங்கள் சக்கரை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பஞ்சாமிரதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுலாம். அவ்வளோதான், பூஜை முடிஞ்சுது. மறுபடியும் எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாவில் ருசியூர, வயிற்றில் பசியார டபுள் மூன் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.